சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இன்று திருத்தேரோட்டத்தை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். அக்னிசட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், தற்போது தேரோட்டத்திற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுள்ளது, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வறுமையா சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இன்று காலை 10:30 மேல் இந்த சித்திரை தேரோட்ட திருவிழா நடைபெற உள்ளது. இதற்காக கடந்த 2 நாட்களை என்று சொல்லலாம் அதிக அளவு பக்தர்கள் வந்த வண்ணமே உள்ளனர். தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது குவிந்து வருகிறார்கள். அதிகமாக அவர்கள் நேர்த்திக்கு நம்பின்றி அழகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் பாத யாத்திரையாக வரும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் கோயில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரை 1200 மேற்பட்ட போலீசார் தற்போது அந்த பாதுகாப்பு பணியில் கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருவழி பாதையில் அதாவது பாதையாக பிரித்து அந்த போக்குவரத்து அனுமதி செய்கிறார்கள். வெளியூரிலிருந்து வரும் பேருந்துகள் பல்வேறு பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டாலும் இந்த பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் வரை இந்த போக்குவரத்து பாதிப்பு என்பது இருக்கிறது. இதையும் கடந்து தற்போது பக்தர்கள் அதிக அளவு பாத யாத்திராக வரும் காட்சியை பார்க்க முடிகிறது. சரியாக 10:30 மேல் இந்த திருத்தேரோட்டமானது துவங்க இருக்கிறது. மேலும் காவல்துறை சார்பில் அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் அவர்கள் மேற்பார்வையில் தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று அதாவது திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பது இன்று அறிவிக்கப்பட்டாலும் 2 நாட்கள் இன்றும் நாளையும் உள்ளூர் விடுமுறையாக இருக்கிறது. நாளை ஸ்ரீரங்கத்திலும் சித்திரை தேர விழா நடைபெறுவதால் 2 நாட்கள் திருச்சி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை என்பது தொடர்ந்து பக்தர்கள் தற்போது வருகை தரும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருணியா, பக்ருதீன் விவரங்களுக்கு நன்றி.